வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2021 மற்றும் 22 கல்வியாண்டுக்கான 12th மற்றும் 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து இன்றைக்கி காலையில் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எந்தெந்த லிங்க்லலாம் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும், ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து க்ரீன் அண்ட் டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும், நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் 2021 மற்றும் 22 கல்வியாண்டுக்கான 12th மற்றும் 10th பப்ளிக் ரிசல்ட் வந்து வெளியே வருப்போது அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது, எந்தெந்த லிங்க்கில் போய் செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் dge.tn.nic.in அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா March 22 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அக்செப்டட் ஆன் Monday 20th June 2022, அதாவது March 2022 ஆண்டுக்கான அந்த ரிசல்ட் வந்து Monday 20th ஜூன் மாதம் வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்கத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா HSE அதாவது 12 வகுப்புக்கான அந்த தேர்வு முடிவுகள் வந்து காலில் 10 மணிக்கும் SSLC அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்புக்கான அந்த தேர்வு முடிவுகள் வந்து மதியம் 12 மணிக்கு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியிடக்கூடிய அந்த தேர்வு முடிவுகளை 3 இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா tnresults.nic.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி dge1.tn.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ரிசல்ட்டை. dge2.tn.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் காலையில் 10 மணிக்கும் 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் மதியம் 12 மணிக்கு வந்து வெளியே வரப்போது இவங்க கொடுத்துருக்க 3 வெப்சைட்டில் எதனா ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுமாரி எரர் இப்போதைக்கு வந்து வரும். பட் ரிசல்ட் வெளியே வர அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10 மணிக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கெட் மார்க் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வரும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த பேஜ் வந்து 10 மணிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு லிங்க் ஒன்று வந்து வந்துடும், HSE 12th எக்ஸாமினேஷன் ரிசல்ட் 2022 வந்து வரும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, இந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வியூ ஆகும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் காலேஜில் சேர்த்துக்கோ இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே வெப்சைட்டில் அதாவது dge.tn.nic.in அப்படின்ற வெப்சைட்லேயே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 3 வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒருவேளை தவறுகள் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தவறுகளை சரி செஞ்சுக்க முடியும். அதேமாரி உங்களுடைய மார்க்ஸில் எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீவேலேஷன் போகிறதா என்ன எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டெலிகிராம் குரூப் மற்றும் சோஷியல் மீடியாஸில் கூட வந்து கேட்கலாம். அதோடய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.